வெல்கம் டு ரம்யா நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா டை சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் லெக்குக்கு தேவையான மசாலா, கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு, இஞ்சி பேஸ்ட் 1-2 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1-3 ஸ்பூனு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க, பெப்பர் பொடி 1 ஸ்பூனு, தனியா பொடி 2 ஸ்பூன் பைண்டிங்காக. இப்போ நம்ம 1 லெமன் வந்து ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் போல் அதை நம்ம கலந்துக்கணும். சிக்கன் பீஸு வந்து நம்ம டக்கா போட்டுருக்கோம் இல்லையா, பாருங்கள் இதே போல் தான் இந்த இத்தினி டாக்கம் காரம்லாம் நல்லா உள்ளே போவோம். இப்போ இந்த டாக்காக்கெல்லாம் நம்ம நல்லா மசாலா ஒட்டுற போல் பூசிட்டு 2 லெக் பீஸ்க்கு நம்ம நல்லா பூசிடலாம். பேஸ்ட்டு பூசிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் 1 ஹவர். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது அந்த காரம்லாம் நல்லா ஏறும், சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் 1 ஹவர் வச்சுட்டு இது எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துட்டு கடாயில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கிற லெக் பீஸ் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு பாருங்கள் நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ போட்டுடலாம். போட்டான பிறகு கொஞ்ச நேரம் நம்ம விட்டுடலாம். அப்படியே அதை நம்ம கலக்கூடாது. அந்த எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போதில்லை அதில். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டோம்னா ஆவரியிலே நல்லா வெந்துடும். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் நம்ம மூடி போடலாம். பாருங்கள் சிக்கன் பீஸு சூப்பராக ரோஸ்ட்டாக நல்லா இருக்குது, நல்லா வெந்துட்டு இருக்குது. நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ கிரில் எடுத்து கிரில் மேலே ஆயில் தடவிட்டு நம்ம இந்த லெக் பீஸ் எடுத்து நம்ம போடலாம். வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சிம்மில் வைக்கக்கூடாது, நல்ல ஹை ஃப்ளேமில் வைங்க. அது அப்போ தான் ரோஸ்ட் ஆகும், அதோட நெருப்போட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே நம்ம கொஞ்சமாக ஆயில் பூசி விடலாம். சிக்கன் மேலே சிக்கனுக்கு ஆயில் கொஞ்சமாக நம்ம தடவி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே போல் 2 லெக் பீஸ் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. இப்போ நீங்கள் பார்க்க தை பீஸை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் சாம் ரம்யா, பாய்.